ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மாஸ் கிச்சன். இன்னைக்கு நாம பார்க்க போறது கத்தரிக்காய் பொரிச்சு சம்பல் செய்யறது எப்படின்னு. வாங்க, அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் பார்ப்போம். ஒரு பெரிய கத்தரிக்காய் சின்ன சின்ன வெட்டி வச்சிருக்கிறோம். வெங்காயம் ஒரு பாதி வெங்காயம் வெட்டி வச்சிருக்கிறோம். ஒரு துண்டு கருவாப்பட்டை, கருவேப்பிலை கொஞ்சம், பச்சை மிளகாய் 4, வெள்ளைப்பூடு 4 பல், இஞ்சி ஒரு துண்டு, கட்டர்தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, தக்காளி சோஸ் 1 டீஸ்பூன், அஜினமோட்டோ 1/2 டீஸ்பூன், மாசித்தூள் தேவையான அளவு, சீனியும் தேவையான உங்களுக்கு தேவையான அளவு போடுங்க, சோயா சாஸ் 1 டீஸ்பூன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை எப்படி செய்யணும் பார்ப்போம். கத்திரிக்காயை நல்லா பொரிச்செடுப்போம். கத்திரிக்காய் நல்லா முருகெல்லாம் நல்லா பொரிச்செடுப்போம். இந்த கத்திரிக்காய் நாங்கள் பொரிச்செடுத்துட்டோம். அந்த பொரித்த எண்ணெய்க்குள்ளேயே நாங்கள் மிச்ச இதில் வதக்குவோம். இஞ்சி, வெள்ளைப்பூடு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கருவாப்பட்டை, வெங்காயத்தையும் போட்டு நல்லா கொஞ்சம் பொரிய விடுவோம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சிட்டுது. இப்போ இதோட நாங்கள் இனி மாசத்தூளை சேர்ப்போம். சேர்த்து நல்லா அதே மாதிரி கொஞ்சம் பொரிய விடுவோம். மாசத்தூளோட இனி நாங்கள் உப்பு சேர்ப்போம். அதுக்கு தேவையான அளவு உப்பு, உப்பு சேர்த்துட்டு கடற்கூலையும் நாங்கள் சேர்ப்போம். அதையும் சேர்த்து நல்லா அது நல்லா வளர்ந்து விட்டு அதோட இனி நாங்கள் சோயா சாஸ், சோயா சாஸ், தக்காளி சாஸ், ஒரு கொஞ்சம் அஜினமோட்டோ, ஒரு கொஞ்சம் சீனி சேர்த்து நல்லா செய்வோம். இதெல்லாம் நல்லா இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிக்குது, நல்லா இதாகிக்குது. இனி நாங்கள் அதோட கொத்தி வச்ச கத்திரிக்காய் சேர்ப்போம். இனி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கத்திரிக்காய் சம்பல் இப்போ ரெடி. இது நாங்கள் இந்த கத்திரிக்காய் சம்பளம் நீங்கள் கரண்டி தள்ளிப்படாத கரண்டி வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா இது 1 மாதத்துக்கிட்ட நீங்கள் வச்சு சாப்பிடலாம். ஒன்றுமே ஆகாது. இது 1 மாதம் நீங்கள் வச்சுருக்கலாம் இந்த சம்பளம். இப்போ மாசி சம்பளம், கத்திரிக்காய் சம்பளம் எல்லாம் நாங்கள் வச்சு சாப்பிடக்கூடியது. இது ஒன்றும் பழுதாகாது. இது பழுதாகாது. நீங்கள் இவ்வளோ காலம் வச்சு சாப்பிடலாம். இதாகாமல் நீங்கள் இது 1 மாதம் வச்சு சாப்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கத்திரிக்காய் சம்பல் ரெடி ஆயிட்டு. இதை நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இது நீங்கள் 1 மாதத்துக்கு மாதிரி வச்சிருக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் அம்மாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.